Hello friends, welcome to Samayal Drizzles. கோடைக்கு இதமா உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் வயிற்றுல இருக்கிற புண்ணை சரி பண்றதுக்கும் செரிமான பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்றதுக்கும் இந்த ஜவ்வரிசி உருண்டை ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். ஜவ்வரிசிக்குள்ள தேங்காய் பூரணத்தை வச்சு தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும் போது வழவழன்னு அல்வா மாதிரி வழுக்கிக்கிட்டு உள்ள போயிடும். வாங்க இந்த பாரம்பரிய ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு ஜவ்வரிசியை முத்து முத்தானதாக பெரிய ஜவ்வரிசியாக இருக்கிறது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசியில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு பக்குவமாக ரெடி பண்ண போகிறோம். முதல் முறையாக நீங்கள் இந்த ரெசிபியை செய்யும் போது பர்ஃபெக்டாகவும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் வர்றது மாதிரி இந்த ரெசிபியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கப்பு சுடு தண்ணியில் அரை கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் தண்ணி எதுவும் இல்லாதது மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி சேர்த்து 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. 15 நிமிஷம் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த மிச்ச தண்ணியை சேர்க்கக்கூடாது. அரை கப்பு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. இப்போது உப்பையும் சேர்த்து கலந்து விடுங்க. ஜவ்வரிசி கொஞ்சமாக ஊறி கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும் போது உப்பை சேர்த்தோன்னா ஜவ்வரிசியோட உப்பு சேர்ந்து ஒட்டி பிடிச்சிக்கும். மூடி சேர்த்து மறுபடியும் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடுங்க. இதுவரை ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு கப்பு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அடுத்ததாக இன்னொரு அரை கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கால் மணி நேரம் மறுபடியும் ஊற வைக்க போகிறோம். என்னப்பா எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு தெரியலையா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இந்த ஜவ்வரிசியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஊற வைக்கும் போது தான் அது கரெக்டான திட்டத்துக்கு வரும். ஏன்னா ஜவ்வரிசியில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோன்னா நம்ம உருண்டை பிடிக்க வராது, அப்படியே கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கி கீழே விழ ஆரம்பிச்சிடும். 3வது தடவை அரை கப்பு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கோம். ஆனால் இடையில கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா ஜவ்வரிசியும் ஒரே மாதிரி ஊறி வந்திருக்கும். 3/4 மணி நேரம் ஊறின பிறகு தான் ஜவ்வரிசி கையில் எடுத்து மசித்தோன்னா மாவு மாதிரி வருது. மொத்தத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். மிச்சம் இருக்கிற 15 நிமிஷத்துக்கும் ஒரு மூடி சேர்த்து ஊற வச்சிடுங்க. ஜவ்வரிசி ஊறி வரட்டும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிவிடுவோம். 1/2 கப்பு நிலக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கின ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப்பளவு துருவன தேங்காவை சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு வேர்க்கடலை, 1/2 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டான இனிப்பு பதம் இருக்கும். ஊறின ஜவ்வரிசியை இப்படி கையில் எடுத்து பிசைஞ்சிங்கன்னா கொல கொழப்பாக தயிர் சாதம் மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் கையில் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து ஜவ்வரிசியோடு சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிக்சி ஜாரில் சேர்த்த ஜவ்வரிசியை ஒரு பல்ஸ் விட்டிங்கன்னா மாவாக வந்துடும். அதை ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி தயிர் சாதம் மாதிரி கொழ கொழன்னு இருக்கணும். இப்போ காஞ்சி ட்ரையாக இருக்கிறதுனால 1/4 கப்பளவு சுடு தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்கள். ஜவ்வரிசி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஜவ்வரிசியை உருண்டை பிடிச்சிட்டு விரலால் லேசாக அப்படி அமுத்தி பூரண வைக்கிறதுக்கு குட்டியாக குழி பறிச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூரணத்தை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஜவ்வரிசியை எடுத்து இப்படி மேலே வச்சுட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசியை 2 உள்ளங்கையிலையும் வச்சு லேசாக அப்படி அமுக்கி கொடுத்தீங்கன்னா அழகான உருண்டை ஷேப்புக்கு ஜவ்வரிசி வந்துடும். முதல் உருண்டையை பிடிக்கும் போது லேசாக பூரணம் வெளில வந்துருச்சு. பூரணத்தை ஒரு அளவாக வச்சுட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா மேலே எங்கேயும் செதறாமல் அழகாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்துடும். முதல் தடவை நம்ம உருண்டை பிடிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அடுத்தடுத்து உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 கப்பு ஜவ்வரிசிக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையாக 5 உருண்டை பிடிக்க முடிஞ்சது. நீங்கள் கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிங்கன்னா 1-7 உருண்டை வர பிடிச்சிக்கலாம். இட்லி பானையில் இந்த மாதிரி தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசி உருண்டையை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி தக தகன்னு வெந்து வந்துடும். வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதுனால இந்த தேங்காய் பால் ரெடி பண்ணுறத வீடியோவில் காமிக்கல.
அரை கப்பு தேங்காய், கால் கப்பு சர்க்கரை, ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள், சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வடிகட்டி திக்கான தேங்காய் பாலை எடுத்து இந்த ஜவ்வரிசி உருண்டையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் ட்ரிசல்.